உலகெங்கும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் படிக்கவும் வைரல் வீடியோக்களை காணவும் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். பாஜக கூட்டணி வேணும்னு இபிஎஸும் ஓபிஎஸும் சொல்லியிருக்கிறாங்க. அது கூட நான் இபிஎஸ் அவசரப்பட்டுட்டாருங்கிற ஒரு கருத்தை சொன்னேன். அவர் ஆளுங்கட்சி பல அடிப்படையில் அவங்க சொல்லியிருக்கலாம். ஆல் இண்டியா கோட்டா அந்த போஸ்ட் கிராஜுவேட் சீட்டுக்கு வந்து யார் தமிழ்நாட்டில் மோடிகிட்ட பேச முடிஞ்சு? ஸ்டாலின் தானே 10-15 நிமிஷம் பேச முடிஞ்சது. மேகதாது அணைக்கு வந்து யார் மோடிகிட்ட பண்ண முடிஞ்சது? திமுக எம்பிக்கள் தானே வந்து ஸ்டாலினுக்கு லெட்டரை கொடுத்து மோடியை பார்க்க முடிஞ்சது. அதிமுக பாஜக கூட்டணியில் என்ன லாபம் கிடைச்சி மோடிக்கு? என்ன சீட்டு அவங்க ஜெயித்துட்டாங்க? சும்மா எல்லாரும் சொல்கிறது மாதிரி பாஜகவுக்கு டம்மி எடப்பாடி என்ன அதில் லாபம் வந்துட்டு என்ன நடந்துட்டு என்ன நீங்கள் பேசுகிறீங்க? பூனை கண்ணை மூடிட்டா புலவும் இருண்ட மாதிரி பார்க்காம இருக்கீங்க. நீங்கள்லாம் பொய்யா ஒரு கருத்தியலை பண்ணார். மோடி, அமித்ஷா, சசிகலா, தினகரன், காம்ப்ரமைஸ், காம்ப்ரமைஸ் இன்னும் பொய்யா சொன்னீங்க. கடைசியில் நடந்தது என்னது? ஸ்டாலினுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரு மோடி, நான் முக்கியத்துவம் கொடுத்து அதை வந்து முடிச்சாச்சு. கருணாநிதியே போஸ்டர் போட்டார், அண்ணாவும் கருணாநிதி பேசிட்டு இருக்கிற மாதிரி. தம்பி, தமிழகம், எம்ஜி ராமச்சந்திரன் கொடுத்த பரிசை பார்த்தாயா? ரெண்டே ரெண்டுன்னு தமிழ்நாடு ஃபுல்லாக ரெண்டு சீட்டு தான் எம்ஜிஆருக்கு வந்துங்கிறத திமுக தரப்புலேயே ஒரு போஸ்டர் போட்டாங்க. திமுக காங்கிரஸ் கூட்டணி ஜெயித்த தொகுதியில் எம்ஜிஆர் போய் சரண்டரார். அப்போ மருது பாண்டியர்கள் வாழ்ந்த பூமி மண்டியிடலாமான்னு அன்னைக்கு கேள்விகள் கூட எம்ஜிஆருக்கு எதிராக கடுமையான கேள்விகள்லாம் எழுந்தது. பெரிய குளத்தில் டெபாசிட் இருந்தது நைனிடாலுக்கு மாத்தினாப்பில் எம்ஜிஆர் அதை எதுக்கவே இல்லை, கம்முன் இருந்துக்கிட்டாரு. இந்த மாதிரிப்பட்ட ஒரு அரசியல் பண்ணி பாராளுமன்றம்னா இந்திரா காந்தியை தோக்கடிக்க முடியாங்கிறக்காக இந்திரா காந்தி தத்தாயத்திர கவுல் பிராமணர்கிட்ட சரண்டர் ஆகி தான் 84 எம்ஜிஆர் ஜெயித்தார். இது வரலாறு. எல்லாம் வாட்டி படைச்சாங்கன்னு சொல்லும்போது ஆமாம் ஆமான்னு தான் எல்லாரும் போனாங்க. அந்த டைமில் மதிப்புக்குரிய ஐயா திவாகரன் அவர்கள் வந்து இது அவாளி வாழ் திமுக இல்ல அண்ணா திமுகன்னு சொல்லும்போது நான் தான் கேட்டேன், பாப்பாத்தி பாப்பாத்தி தான் அசைக்க முடியாது சொல்லும்போது எங்கேயா போயிருந்தீங்க, கோமாவிலையா இருந்தீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டேன். கமல்ஹாசன் எம்ஜிஆர் சொன்னால் கிடைக்கும்னு நினைக்கிறாரு. எம்ஜிஆர் எதிர்த்தாலும் எனக்கு கிடைக்கும்னு சீமான் நினைக்கிறார். ஸோ கமல்ஹாசன் வர்சஸ் சீமானுங்கிறது கமல்ஹாசன் ப்ரோ எம்ஜிஆர் பண்ணி வாக்களை பெறலான்னு நினைக்கிறாரு. சீமான் ஆண்டி எம்ஜிஆர் பண்ணி வாக்களை பெறலான்னு நினைக்கிறார். நீங்கள் என்ன கேட்குறீங்க? இதற்கு பிறகும் ஏன் குருவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, சரி அரசியல் களத்தில் வந்து குருவுக்கு பையனுக்கு ஒரு எம்எல்ஏ டிக்கெட் ஒரு உதவி சீட்டில் கொடுக்குறனால என்ன கெட்டு போயிடும்? சார் வணக்கம். சார் வணக்கம். அதிமுகவுடைய முதல்வர் வேட்பாளராக இருக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து பாஜக ஏற்கலை. இன்னும் சொல்ல போனால் அதிமுகவில் இருக்கிற அமைச்சர்கள் சிலர், செல்லூர் ராஜு போன்றவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்வரை வந்து பாஜக தலைமை தான் தேர்வு செய்யும்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இருக்கிற சூழலில் அதிமுகவில் இருக்கிற ஒரு சில அமைச்சர்களே எடப்பாடியை முதல்வர் வேட்பாளராக ஏற்கவில்லையா? அதிமுகவில் அப்படி என்னதான் சார் நடக்குது இப்போது? அதிமுக வந்து சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் சொல்லிட்டு போகணுங்கிற அந்த முடிவில் சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி அவங்க முன்னிறுத்தி போகிறாங்க. அதில் அந்த கட்சிக்குள்ளே எந்த மாற்றம் இருப்பதாக நான் கருதலை. பாஜக ஒரு கூட்டணி கட்சி. கூட்டணி கட்சி வந்து இன்னும் கூட்டணியே வந்து இன்னும் முடிவாகலை. கூட்டணி பாஜக கூட்டணி வேணும்னு இபிஎஸும் ஓபிஎஸும் சொல்லியிருக்கிறாங்க. அது கூட நான் இபிஎஸ் அவசரப்பட்டுட்டாருங்கிற ஒரு கருத்தை சொன்னேன். அவர் ஆளுங்கட்சி பல அடிப்படையில் அவங்க சொல்லியிருக்கலாம். எனிவே அவங்க பாஜக கூட்டணியை வந்து வரவேற்பதாக சொல்லியிருக்கிறாங்க. பாமக கூட்டணி வந்து 50-50 சான்ஸில் பாமக போயிட்டுருக்குது. தேமுதிக அவங்களும் வந்து 75% 25% சான்ஸில் அவங்களும் கூட்டணி சம்மந்தமாக அதிமுகவோட இருக்கிறாங்க. பாஜகவும் 50-50 தான் இருக்கிறாப்பில். பாஜக கூட்டணியும் அதிமுக வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அடுத்தால சீட் ஷேரிங் எப்படி? கூட்டணி ஆட்சி ஆகுறதுல தான் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் முரண்பாடு இருக்குது. அதிமுக தனி ஆட்சி எங்கள் டேம்ஸ் படி தான் கூட்டணிங்கிறாங்க. பாஜக வந்து எங்கள் டேம்ஸுக்கு வரணும், எங்களுக்கு கூட்டணி ஆட்சி ஆட்சியில் பங்கு அதிக சீட்டுங்கிறதுல பாஜக நிற்கிறாங்க. அந்த அடிப்படையில் வந்து இவங்களுக்குள்ள இன்னும் பேச்சுவார்த்தையே வரல. இது இப்படி தான் இழுத்துட்டு போகும். தேர்தல் தேதி அறிவித்த பிறகு அதிமுக பாஜக கடையில் கூட்டணி பங்கு பேச்சுவார்த்தை வந்து நடக்கும். அது வந்து இறுதியாகலாம். அது அதை பொறுத்தவரையில் எப்படி நடக்குங்கிறது அன்றைக்குள்ள காலம், நேரம், சூழ்நிலை, பாஜகவுக்குள்ளே வேறு ஆப்ஷன்ஸு, அதிமுக வேறு ஆப்ஷன்ஸை வந்து எப்படி கையாளுது, இது எல்லா அம்சங்களையும் பொறுத்து தான் அந்த இது நடக்கும். ரஜினிகாந்த் பொறுத்தளவில் அவர் வந்து 214 தனிச்சியே போகிறதுன்னு ஒரு முடிவை அனௌன்ஸ் பண்ணிட்டார்னா அதில் வந்து அவர் பின்வாங்க மாட்டார்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பாஜகவுக்கு ரஜினிகாந்த் ஆப்ஷன் இருக்காது. ஒருவேளை ரஜினிகாந்த் ஓப்பன் ஃபார் அலையன்ஸ் ஆப்ஷன் சொன்னால் பாஜகவுக்கு ரஜினிகாந்த் ஆப்ஷன் இருக்கும், அதிமுக ஆப்ஷன் இருக்கும். அந்த சூழ்நிலையில் அதிமுக கிட்ட பாஜகவோட பேர வலிமை கூடலாம். இதெல்லாம் வந்து இப்போ நம்ம உடனே உறுதியாக சொல்லிட முடியாது. இன்றைக்குள்ள சூழ்நிலை வந்து தங்களுக்கு அதிமுகவில் என்ன லாபம்னு பாஜக பார்க்குறாங்க.
அந்த லாபங்கிறது அதிக சீட்டு கூட்டணி ஆட்சியில் பங்குங்கிறத நினைக்கிறாங்க. அதுக்கு அதிமுக வந்து அந்த கட்சி கேடர்ஸும் அந்த கட்சியில் உள்ள தலைவர்களும் வந்து அதற்கு உடன்பாடு இல்லை. இந்த நிலைமை தான் இன்னைக்கு நீடிக்குது. இது இழுபறியாக நீடிச்சுட்டு இருக்கும். சார், இப்போ என்னன்னா நேற்றைய கூட்டத்தில் கே பி முனுசாமி சொல்கிறாரு, கூட்டணி ஆட்சிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லைங்கிறாரு. ஸோ இன்னும் சொல்ல போனால் அதிமுகவில் பாஜகவில் ஆகுமா, இல்லை பாஜகவில் அதிமுகவில் ஆகுமா, இல்லை பிஜேபி தமக்கு வந்து லாபம் இல்லைன்னு எடப்பாடி நினச்சாருன்னா பிஜேபியை கலட்டிவிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? கே பி முனுசாமியுடைய பேச்சு நம்ம இப்படி எடுத்துக்கலாமா? இது திராவிட மண், திராவிட இயக்கத்தை பெருமையாக பேசக்கூடிய மண். திராவிட இயக்கத் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, திராவிட இயக்கத் தலைவர் ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி ஒரு ராஜதந்திரி கீழ்மட்டத்தில் வந்தவர், இதெல்லாம் எனக்கு மாறுபட்ட கருத்தே கிடையாது. ஆனால் பாஜகவுக்கு அதிமுகவில் என்ன லாபம் வந்துட்டு, காங்கிரஸுக்கு திமுகவில் லாபம் வந்துட்டு, கார்த்திக் சிதம்பரம் டெபாசிட் இழந்தார், இவர் ஜோதிமணி 3% ஓட்டு எடுத்தவங்க 63% ஓட்டு எடுத்தாங்க, அதனால மோடி ஒரு நுணுக்கமான அரசியல் பண்ணார். இந்த அரசியலை நான் தான் முதல்ல சொன்னேன், மோடி வந்து சசிகலாவுக்கு கூட காம்ப்ரமைஸ் பண்ணார்னு சொல்லும்போது இல்லவே இல்லைங்க, சசிகலாட்ட ஒன்றும் இல்லை, சசிகலா நெகட்டிவ், சசிகலாட்ட ஓட்டே பெருசாக இல்லை, 5.5% ஓட்டு, இதை வச்சு மோடிக்கு என்ன லாபம்? ஸ்டாலின்கிட்ட 24 MP இருக்குது, ஸ்டாலினால் காங்கிரஸ் முக்கியத்துவம் அடைஞ்சிருக்கு, அதனால் மோடி ஸ்டாலினை நோக்கி நகர்வாருன்னு சொன்னேன். அந்த நகர்வு வந்து டெல்லியில் நடந்தது. மெடிக்கல் சயின்ஸ் ஆல் இண்டியா கோட்டா, அந்த போஸ்ட் கிராஜுவேட் சீட்டுக்கு வந்து யார் தமிழ்நாட்டில் மோடிகிட்ட பேச முடிஞ்சு? ஸ்டாலின் தானே 10-15 நிமிஷம் பேச முடிஞ்சது. மேகதாது அணைக்கு வந்து யார் மோடிகிட்ட பண்ண முடிஞ்சது? திமுக எம்பிக்கள் தானே வந்து மெமரண்டத்தை கொடுத்து ஸ்டாலினுக்கு லெட்டரை கொடுத்து மோடியை பார்க்க முடிஞ்சது. எமர்ஜென்சி எடுத்ததுனால தான் திமுக ஆட்சி கவிழ்க்கப்பட்டது. அப்படிப்பட்ட காங்கிரஸ் கூட ஏன் போகிறீங்கன்னு நிர்மலா சீதாராமன் தானே கேட்டாங்க. மோடிக்கு லாயலிஸ்ட்டு சுப்பிரமணிய சாமி மாதிரி வந்து புறக்கணிக்கப்பட்ட பாஜகக்காரர் இல்லை. பிரைமரி எவிடன்ஸ் தெரியாத சுப்பிரமணிய சாமியை பாஜகவில் ஒரு பொருட்டாட்டே யாரும் கருது இல்லை. பட் மோடிக்கு லாயலிஸ்ட்டு 5வது இடத்துல இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் தானே எமர்ஜென்சி ஹீரோ வாட்டு ஸ்டாலினை ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. இதோட விளைவு என்ன வந்தது? காங்கிரஸ் வந்து திமுக கிட்ட பேரம் பேசுகிறத விட்டுட்டோன்ட்டாங்க. காங்கிரஸ் வந்து திமுக கொடுக்கறத வாங்கிட்டோங்கிறாங்க. இது என்ன? ஸ்டாலினுக்கு லாபம், சோனியாவுக்கு நஷ்டம். அப்போ சோனியாவுக்கு நஷ்டப்படுத்தி பாஜகவுக்கு வந்து இன்டைரக்டாக தன்னோட எதிரி லாபம் அடைகிறத மோடி இங்கே பண்ணிட்டார். ஏன் மோடி பண்ணார்? அதிமுக பாஜக கூட்டணியில் என்ன லாபம் கிடச்சி மோடிக்கு? என்ன சீட்டு அவங்க ஜெயித்துட்டாங்க? சும்மா எல்லாரும் சொல்கிறது மாதிரி பாஜகவுக்கு டம்மி எடப்பாடி, என்ன அதில் லாபம் வந்துட்டு, என்ன நடந்துட்டு, என்ன நீங்கள் பேசுகிறீங்க? ஏதாவது ஒரு கெயின் இருந்தால் சரி, அந்த இதில் நீங்கள் சொல்ல சரி, அவங்க கெயினுக்காக எடப்பாடியை விட ஸ்டாலினுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. சரி, இப்போ தான் எடப்பாடி வந்து கோவிட்டில் நம்பர் 1 பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு, இப்போ தான் எடப்பாடியை வந்து அந்த வெள்ள நிவாரணம் இந்த டைமில் வந்து ஓரளவு எடப்பாடியை மதித்து பாஜக வராங்க. அதிமுகவுக்கும் பெருசாக லாபம் இல்லை, பாஜகவுக்கும் பெருசாக லாபம் இல்லை, இதுதானே உண்மை? இதில் பாஜகவுக்கு ஏதோ லாபம் வந்துட்ட மாதிரி திராவிட இயக்க சிந்தனையாளர்கள், திராவிட இயக்க கருத்தாளர்கள், திராவிட இயக்க ஊடகவியலாளர்கள்லாம் ஏன் துள்ளி குதிக்கிறீங்க? ஒன்றும் பாஜகவுக்கு லாபம் இல்லை. அதிமுகவுக்கு சொல்லப்போனால் ஒரே ஒரு சீட்டு லாபம், தேனி சீட்டு தேவேந்திரகுல வேளாளர்களாலும் கிருஷ்ணசாமி ஜான் பாண்டே இவங்களாலும், இந்த மோடி இவர் குருமூர்த்தி இவங்கள்லாம் அமித்ஷா இவங்கள்லாம் வந்து தேவேந்திரகுல வேளாளர்களை பெருமைப்படுத்தினால அந்த ஓட்டு கன்சாலிடேட் ஆகி பன்னீர்செல்வம் மகன் ரவீந்திரநாத் குமார் வந்து ஒரு சீட்டு லாபம் பட்டாங்க. வேறு என்ன லாபம் யாருக்கு வந்துட்டு? யதார்த்தத்தை யதார்த்தமாக பேசணும். இன்றைக்கி வந்து இபிஎஸ் ஓபிஎஸ்ல இபிஎஸ் ஒரு தலைவராக முயற்சி பண்ணுறாரு, கருணாநிதி ஜெயலலிதா மாதிரி, அதுக்கு வந்து பாஜக தேவைன்னு நினைக்கிறாரு. தன்னோட டேம்ஸுக்கு தன்னோட இதுக்கு தேவைன்னு இபிஎஸ் நினைக்கிறாரு. பாஜக இதுவரை எந்த லாபமும் இல்லை, ஒரு 40 சீட்டு வாங்கிக்கிட்டு இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து வேறுன்றதுக்கு எதாவது வாய்ப்பு கிடைக்காதான்னு பார்க்குறாங்க. இதே பாஜக தானே ஸ்டாலினை குளோரிஃபை பண்ணி சோனியாவை ஸ்டாலின்கிட்ட சரண்டர் ஆகக்கூடிய பொலிட்டிக்ஸும் மோடி பண்ணார், பார்த்துட்டு தானே இருக்கோம். இதை ஏன் நீங்கள் பூனை கண்ணை மூடிட்டா புலவும் இருண்ட மாதிரி பார்க்காம இருக்கீங்க? நீங்கள்லாம் பொய்யா ஒரு கருத்தியலை பண்ணார். மோடி, அமித்ஷா, சசிகலா, தினகரன், காம்ப்ரமைஸ் இன்னும் பொய்யா சொன்னீங்க. கடைசியில் நடந்தது என்னது? ஸ்டாலினுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார், மோடினா முக்கியத்துவம் கொடுத்து அதை வந்து முடிச்சாச்சு. இப்போ வந்து ஸ்டாலினை இங்கே மாநில பாஜக எதுக்குறாங்க, எல்லாமே அது ஒரு அரசியல் போயிட்டு தான் இருக்குது. அது இன்னொரு அரசியல் தமிழ்நாட்டுக்குள்ளே ஓடும். முதக்கட்ட அரசியலில் ஸ்டாலினுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சோனியாவை கட்டுப்படுத்தியாச்சு, மட்டுப்படுத்தியாச்சு. அடுத்த கட்டத்தில் பாஜக தமிழ்நாட்டில் என்ன லாபம்னு பார்க்குது. மோடிக்கு எடப்பாடி மூலமாக அந்த லாபம் வரும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. இதற்கிடையில் உள்ளுக்குள்ளே பன்னீர்செல்வம் வந்து பாஜகவுக்கு ஒரு ஆதரவான மனப்பான்மையில் இருக்கிறாரு. அவரும் அதிமுகவில் தான் இருப்பார். அதிமுகவில் உள்ள அவருக்கு கெயினை விட்டுட்டு போக மாட்டார்.
அதிமுகவோட நலன் பாதிக்கப்படாதவளவில் பாஜகவை கையாளுங்கிறது தான் இபிஎஸ் ஓபிஎஸோட திட்டம். அதில் வந்து ஓபிஎஸ் கொஞ்சம் பிஜேபிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாரு, இபிஎஸ் அந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. இதுதான் யதார்த்த உண்மை. இதில் பிஜேபிக்கும் ஒன்றும் பெருசாக லாபம் குவிஞ்சிடலை, அதிமுகவும் லாபம் குவிஞ்சிடலை. இதுதான் யதார்த்தம். திராவிட இயக்கத்துன்னு பேசக்கூடியவங்க கிறிஸ்தவ முஸ்லீம்களோட பின்னணியில் இருந்துக்கிட்டு பாஜகவுக்கு பற்றி பேசுகிறது, எட்டாவது இடத்துல இருக்கக்கூடிய பாஜகவை கண்டு தீய மிதித்த மாதிரி பதறதுங்கிறனால ரியல் பொலிட்டிக்ஸை விட்டுட்டு பேசுகிறது எல்லாமே தமிழ்நாட்டில் நடக்குது. சார், இப்போ யாருக்குமே லாபம் இல்லைன்னு சொல்கிறீங்க, லாபம் இல்லாத பாஜக ஏன் சார் அதிமுக வந்து ப்ரெஷர் பண்ணுது? இது நீங்கள் யாரும் அழுத்தம் இல்லையே, எடப்பாடி கூட்டணி வேண்டாம்னா வேண்டாம், தமிழிசை தான் ஆர்கே நேரில் கேண்டிடேட்டு அதிமுக ஆதரிக்கணும்லாம் நிறைய பேர் பேசினாங்க. அதிமுக ஆர்கே நேரில் கேண்டிடேட் போட்டு ரெண்டாவது தடவை வந்தாங்க. கர்நாடகாவில் அதிமுக பாஜக கூட்டணினாங்க, அது இல்லைன்னு காட்டுறதுக்கே அஞ்சு கேண்டிடேட்டை போட்டாங்க. பாராளுமன்ற தேர்தலில் பின்னடைவும் இல்லை முன்னடைவும் இல்லைன்னு சொல்லி எடப்பாடி டேக்கிட்டார் லிவிட் ஆஃபர் தான் அஞ்சு சீட்டை கொடுத்தாரு. அது ரஜினிகாந்த் வந்து பின்னடைவுங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னதும் சரி இது நமக்கு சரியான சந்தர்ப்பம்னு டக்குன்னு பாஜகவை பிடிப்போம்னு ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டுக்கு தேவை. தினகரன் வெற்றி பெற்றுருக்கிறார் ஆர்கே நகரில், அவரை மட்டுப்படுத்த ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் நமக்கு தேவைன்னு அஞ்சு சீட்டை டேக்கிட்டார் லிவிட்டின் கொடுத்து தான் எடப்பாடி அதை வச்சுக்கிட்டாரு. இதுதான் நடந்த கதை. ஊரக உள்ளாட்சியில் பாஜகவுக்கு ஒன்றும் பெரிய இதை கொடுக்கல. எப்படி இதில் மிரட்டுறது நீங்கள் என்ன வகையில் சொல்கிறீங்க? ஸோ மிரட்டல் இல்லைன்னு சொல்கிறீங்க, அதிமுக பாஜக மிரட்டல் இல்லைன்னு சொல்கிறீங்க. ஸோ இதே மாதிரி எம்ஜிஆர் காலத்தில் இருக்கும்போது இது மாதிரி தான் நடந்திருக்கா சார்? ஒரு தேசிய கட்சியானது ஒரு மாநில கட்சியை வந்து மிரட்டியிருக்காங்களா சார், அடிப்பணி வச்சுருக்காங்களா? இது மாதிரி அது எம்ஜிஆர் வந்து இந்திரா காந்தி தன்னோட சீஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாம் நம்பாமல் அவங்க தேவையில்லாமல் எம்ஜிஆரை நம்பி தஞ்சாவூரில் கண்டஸ்ட் பண்ண வந்தாங்க. அது எவ்வளோ பெரிய பிளண்டர் இந்திரா காந்தி பண்ணது. அப்படி ஒரு பிளண்டர் பண்ணி வரும்போது மொரார்ஜியை சந்திக்க போன எம்ஜிஆர்கிட்ட நீங்கள் நண்பரா எதிரியானு மொரார்ஜி கேட்டதாகவும் உடனே அடுத்தபடியாக வந்து இந்திரா காந்திக்கு ஆதரவை வந்து எம்ஜிஆர் விலக்கிக்கிட்டதாகட்டும் தகவல்கள் தெரியுது. மொரார்ஜிக்கு மிரட்டலுக்கு பயந்து எம்ஜிஆர் வந்து இந்திரா காந்தி கொடுக்கக்கூடிய ஆதரவை நீக்கிட்டாப்பில் மூப்பனார் வந்து களத்துக்குள்ளே வந்தார், சிங்காரவடிவேல் கேண்டிடேட் போட்டார், உங்கள் ஆதரவு தேவையில்லைன்னு எம்ஜிஆருக்கு ஆதரவு தேவையில்லைன்னு சொன்னார் மூப்பனார். நாகப்பட்டினத்தில் பிரச்சாரத்துக்கு இந்திரா காந்தி வரல, தஞ்சாவூரில் பிரச்சாரம் பண்ணாங்க இந்திரா காந்தி. சிங்காரவடிவேல் வெற்றி பெற்றார். எம்ஜிஆர் வந்து நாகப்பட்டினத்தில் அதிமுக வேட்பாளர், கம்யூனிஸ்ட் வந்து திமுக கூட்டணி வேட்பாளர். அங்கே கம்யூனிஸ்ட் வேட்பாளர் வந்து திமுக கூட்டணியில் வெற்றி பெற்றாங்க. அதிமுகவில் நாகப்பட்டினத்தில் அதிமுக தோல்வியடைந்தது. தஞ்சாவூரில் வந்து காங்கிரஸ் வேட்பாளர் வெற்றி பெற்றாப்பில். ஆனால் எம்ஜிஆர் வந்து அவங்க எங்களை நாகப்பட்டினத்தில் ஆதரிக்காவிட்டாலும் அதிமுகவை இ காங்கிரஸ் நாகப்பட்டினத்தில் ஆதரிக்காவிட்டாலும் தஞ்சாவூரில் ஆதரிப்போடு சரண்டர் ஆனாப்பில். காரணம் மூணு பெரிய கட்சி, ஒன்று அதிமுக, ஒன்று திமுக, இன்னொன்று காங்கிரஸ் அன்னைக்குள்ள நிலவரம். ரெண்டு பெரிய கட்சி சேர்ந்தாலும் ஒரு பெரிய கட்சி ஆதரவு இல்லாட்டாலும் தஞ்சாவூரில் தோத்துறோன்னு எம்ஜிஆர் வந்து முதல்ல இந்திரா காந்தியை ஆதரவு கொடுப்போன்னு சொல்லிட்டு மொரார்ஜி மிரட்டலுக்கு பயந்து ஆதரவு இல்லைன்னாரு. அதுக்கப்புறம் இவங்க மூப்பனார் ஆதரவு கேட்காமலே வலியை போய் ஆதரவு தெரிவித்தார். இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா எம்ஜிஆர் ஒரு 30% ஓட்டோட தான் இருந்தார். ஏதோ தமிழகமே எம்ஜிஆருங்க மாதிரி பீலா விடுறதும் ரீல் விடுறதும் ரொம்ப கூடி போச்சு. பலரும் இந்த ரீல்களை விடுறாங்கங்கிறதுக்காகலாம் இதை சொல்லணுங்கிறக்காக தான் இந்த விஷயத்தை சொன்னேன். அதே மாதிரி எம்ஜிஆர் வந்து 80ல் பெரிய வெற்றி பெற்றார். இ காங்கிரஸையும் திமுகவையும் மீறி, ஒரு கட்சி ரெண்டு கட்சியை மீறி வெற்றி பெற்றது பெரிய வெற்றி. ஆனால் வெற்றி பெற்ற எம்ஜிஆர் என்ன பண்ணார், பாராளுமன்ற தேர்தலில் இந்திரா காந்தி கருணாநிதி கூட்டணி நம்ம படுதோலி அடைஞ்சிட்டோம், ரெண்டு சீட்டு தான் வந்து கருணாநிதியே போஸ்டர் போட்டார். அண்ணாவும் கருணாநிதி பேசிகிட்டு இருக்கிற மாதிரி, தம்பி தமிழகம் எம்ஜி ராமச்சந்திரன் கொடுத்த பரிசை பார்த்தாயா, ரெண்டே ரெண்டுன்னு தமிழ்நாடு ஃபுல்லாக ரெண்டு சீட்டு தான் எம்ஜிஆருக்கு வந்துங்கிறத இன்சல்ட் பண்ணி திமுக தரப்புலேயே ஒரு போஸ்டர் போட்டாங்க. அதற்கு பிறகு எம்ஜிஆர் என்ன பண்ணார், மீண்டும் ரெண்டாவது கட்சியும் மூணாவது கட்சியும் சேர்ந்தால் முதல் கட்சியான நம்ம தோத்துருவோங்கிற அச்சத்தில் சரண்டர் ஆனார் திருப்பத்தூரில் போய். திருப்பத்தூர் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஜெயித்த தொகுதி, வால்மீகி கவுண்டர் ஜெயித்த தொகுதி, அருணகிரி அம்பலத்தை காங்கிரஸ் கேண்டிடேட்டாக போடுறாங்க. எம்ஜிஆர் போய் 10,000 ஓட்டில் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வரும்போதே அந்த தொகுதி ஜெயித்த தொகுதி. எம்ஜிஆர் போய் வலியை போய் காங்கிரஸ் கிட்ட சரண்டர் ஆகிறாரு. வலியை போய் ஒரு தொகுதியில் ஒருத்தர் எம்எல்ஏ இறந்து போனார், அந்த தொகுதி அவங்களுக்கு தான் கொடுக்கணும்னு ஒரு அபத்தமான, தனக்கு செல்வாக்கு இல்லை திமுக காங்கிரஸ் செல்வாக்கை தன்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சரணாகதி அடைஞ்சார். இதை எம்ஜிஆர் ஆதரவாளர் நிறைய பேர் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. எம்ஜிஆரை பற்றி நான் கரெக்டாக தான் சொல்லுவேன், எது சொன்னாலும் ஆதாரம் இல்லாமல் சொல்ல மாட்டேன். இது ஆதாரத்தோட கூடியது, யாரும் என்கிட்ட வந்து கேட்கலாம் இது ஆதாரத்தோடு கூடியது. திமுக காங்கிரஸ் கூட்டணி ஜெயித்த தொகுதியில் எம்ஜிஆர் போய் சரண்டரார். அப்போ மருது பாண்டியர்கள் வாண்டி வாழ்ந்த பூமி மண்டியிடலாமான்னு அன்னைக்கு கேள்விகள் கூட எம்ஜிஆருக்கு எதிராக கடுமையான கேள்விகள்லாம் எழுந்தது. அதற்கு பிறகு எம்ஜிஆர் சரண்டர் ஆகி இ காங்கிரஸ் கூட்டணியை பிடிக்கிறாரு. 80ல் வந்து
16 சீட்டு எடுத்துக்கிட்டு 23 சீட்டு காங்கிரஸ் கொடுத்த கருணாநிதியை வந்து நீங்கள் திராவிட இயக்கத்தை வித்துட்டீங்க, திராவிட சரண்டர் ஆகிட்டீங்க, மைனர் பார்ட்னராக பெற்றுன்னு சொன்ன எம்ஜிஆர் 50-50 போய் இ காங்கிரஸ் கிட்ட 2/3 சீட்டை கொடுத்து 1/3 சீட்டு மட்டும் அவர் நின்று ஆண்டிப்பட்டியில் தப்பி பழைச்சார். அன்றைக்கி அந்த 80 உள்ள அந்த கூட்டணி வந்து சைமல்டேனியஸ் எலெக்ஷனில் திமுக காங்கிரஸ் கூட்டணின்னு வந்திருக்கும்னா பாராளுமன்றத்தில் தோத்த எம்ஜிஆர் வந்து சட்டமன்றத்திலையும் தோத்திருப்பார். எம்ஜிஆருக்கு அளவு உயரம் வந்து 30-35%. அதனால் அதுக்கு தக்கன அவர் அட்ஜஸ்ட் பண்ணி புத்திசாலித்தனமாக அவருக்கு அரசியலை பண்ணார். ஏதோ எம்ஜிஆர் 50% ஓட்டில் என்டிஆர் மாதிரி இருந்த மாதிரி பொய்யையும் புரட்டையும் புழுகளையும் பலரும் சொல்லிட்டு இருக்கிறது தப்புங்கிறதுக்காக தான் நான் இதை ஆதாரப்பூர்வமாக சொல்லிட்டு இருக்கேன். எம்ஜிஆர் நம்பர் ஒன்னாக இருந்தார், அதில் மாறுபட்ட கருத்து இல்லை. கருணாநிதி வந்து அண்ணாநகர் மயிலாடுதுறை ஜெயிக்கக்கூடிய டைமில் கருணாநிதி எம்ஜிஆரை தாண்டி நின்று இருக்கலாம், பட் அது எஸ்டாப்ளிஷ் ஆகலை. மற்றபடி வந்து எம்ஜிஆர் நம்பர் ஒன் லீடராக இருந்தார், மறுக்கிறது கிடமில்லை. அதுக்காக 50% ஓட்டு எம்ஜிஆருக்கு இருந்த மாதிரியும் என்டிஆர் மாதிரி இருந்த மாதிரியும் தமிழகமே எம்ஜிஆருங்கிற மாதிரியும் எம்ஜிஆருக்கு எதிர்ப்பே இல்லைங்கிற மாதிரியும் பொய் புழுகு இதெல்லாம் சொல்கிறது வந்து தவறுங்கிறதுக்காக நான் காலியஸ் பேட் எஸ்சிஎஸ் பேட் எம்ஜிஆரை எம்ஜிஆராகவே சொல்கிறேன், உண்மையை சொல்கிறேன். இதில் எதுவுமே எனக்கு மறைக்கிறதுக்கோ மறைக்கிறதுக்கோ தரவுகள் இல்லாமல் எதுவும் சொல்கிறதுக்குமே இல்லை. எம்ஜிஆர் இந்திராகாந்தியில் சரண்டராகி தான் 84 வந்து பிழைச்சார் ஆண்டிப்பட்டியில். அந்த சரண்டர் இல்லைனா எம்ஜிஆர் வந்து மாட்டியிருப்பார். அதே மாதிரி 77 வந்து எம்ஜிஆர் மும்முனை போட்டியில் குறைஞ்ச ஓட்டு எடுத்து, 4 போட்டியில் குறைஞ்ச ஓட்டு எடுத்து, மும்முனை போட்டினா ஆட்சிக்கு வர முடியாத குறைஞ்ச ஓட்டில் தான் ஆட்சிக்கு வந்தார். 80 எம்ஜிஆர் வெற்றி மிகப்பெரிய வெற்றி, அது பெரிய வெற்றி, சாதனை வெற்றி. அது வந்து ரெண்டு பெரிய கட்சியும் எம்ஜிஆர் தோக்கடிச்சார், சிங்கிள் ஹேண்டாடன்னு தோக்கடிச்சார். ரிசர்வேஷனை பொருளாதார அடிப்படைங்கிறத 50 ஆட்டு உயர்த்தி காட்டினார். நாராயணசாமி நாயுடு 3 தடவை பார்த்தார், பல வியூகங்களை பண்ணார், புத்திசாலித்தனமாக பண்ணார். அண்ணன் பன்னுட்டு ராமச்சந்திரன் போன்றவர்கள்லாம் எம்ஜிஆரோட அந்த வெற்றிக்கு வந்து பெரிய உதவிகரமாக இருந்தாங்க. அது பெரிய சாதனை வெற்றி, அதை நாம் மறுக்கல. அன்னைக்கே சொன்னார், ஒரு திராவிட இயக்கம் ஆட்சியில் இருக்கணும், இன்னொரு திராவிட இயக்கம் எதிர்கட்சியாக இருக்கணும்லாம் எம்ஜிஆர் சொன்னார். இதுவும் உண்மைதான். அதே வேளை அண்ணாநகர் மயிலாடுதுறை தோல்வி டைமில் கருணாநிதி வந்து பெரிய அளவில் வந்துட்டார். 84 வந்து சாவு நோவு வந்து எம்ஜிஆர் காப்பாத்திச்சு. எஸ்டிஎஸ்க்கு பெரிய கூட பெரிய கூட்டத்தை கண்டு எம்ஜிஆர் வந்து மிரண்டு போய் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகக்கூடிய நிலைமைக்கெல்லாம் எம்ஜிஆர் ஆளானதெல்லாம் வரலாறு. இன்றைக்கி இந்த வரலாறை வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா, இன்றைக்கி அதுக்கான சூழலும் காலமும் கணிஞ்சு இருக்குது. உண்மையை உண்மையாட்டே நாம் இந்த இதை சொல்கிறேன். எம்ஜிஆர் அழுத்தத்துக்கு ஆளானார். இந்திரா காந்தி வந்து ஊட்டியில் உள்ள ஃபோட்டோ ஃபிலிம் தொழிற்சாலை வந்து தொழிற்சாலையை பெரிய உலகத்தில் டெபாசிட் இருந்தது 94 மாற்றினாப்பில் எம்ஜிஆர் அதை எதுக்கவே இல்லை, கம்முன் இருந்துக்கிட்டார். இந்த மாதிரிப்பட்ட ஒரு அரசியல் பண்ணி பாராளுமன்றம்னா இந்திரா காந்தியை தோக்கடிக்க முடியாங்கிறதுக்காக இந்திரா காந்தி தத்தாயத்திர கவுல் பிராமணர்கிட்ட சரண்டர் ஆகி தான் 84 எம்ஜிஆர் ஜெயித்தார். இது வரலாறு, யார்கிட்ட வேணாலும் அது வாதிக்க தயாராக இருக்கிறேன். இது கமலாசன்கிட்ட நான் வாதிக்க தயாராக இருக்கேன், மக்கள் மையத்தில் உள்ள யாராவது வந்தால் கூட அவங்கள்ட்டையும் வாதிக்க தயாராக இருக்கேன், யார்கிட்டையும் அது வாதிக்க தயாரிக்கிறேன். உண்மை நிலைமை இது. அதே வேளையில் எம்ஜிஆர் வந்து அதிகார பரவலை ஏற்படுத்தினார், மேல் சபையை ஒழிச்சார், திராவிட இயக்க கொள்கையாட்டு அது அடுத்தால வந்து ஒடுக்கப்பட்ட மக்களை 2000 பேரை கிராமதிகளால் நிற்கிறார். அதெல்லாம் எம்ஜிஆர் சமூக நீதிக்கு ஆற்றிய பெரும்பணியும் ஏழை பால் அவர் கொண்ட பரிவையும் நான் பாராட்டுறேன். எம்ஜிஆரை வந்து கமலும் ரஜினியும் அதீதமாக கொண்டாடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து சீமான் வந்து மிக கடுமையாக எம்ஜிஆர் எதிர்க்கிறாரு. ஒரு பக்கம் இப்போது கலைச்சூழலில் எம்ஜிஆரை கொண்டாடுவதற்கும் எம்ஜிஆரை எதிர்ப்பதற்கும் காரணம் என்ன சார்? எம்ஜிஆருக்கு எதிர்ப்பு இல்லை, அவரும் பெருசாக வந்து எல்லா மக்களையும் நேசித்த ஒருத்தர் தான். நம்ம அதில் கரெக்டாக சொல்லணும். எம்ஜிஆரை கமல் என்ன காரணத்துக்காக பாராட்டுறாரோ அதே காரணத்துக்காக தான் சீமான் எதிர்க்கிறாரு. எம்ஜிஆரை கமல் இன்றைக்கி பேசி எம்ஜிஆரை வந்து ஜெயிலில் தான் புறக்கணிக்க நினச்சாங்க. ஜேஜே ஃபிலிம் சிட்டிக்கு என்று தான் பேர் வச்சாங்க. எம்ஜிஆரை வந்து இரிட்டேட் விஜய் நினச்சாங்க. இத்தனைக்கும் எம்ஜிஆர் ரிட்டேல சின்னத்தில் தான் அவங்க ஜெயித்தாங்க, சேவலில் அவங்க ஜெயிக்கல. ஜானகி விட்டுட்டு போய் ரிட்டேல கிடச்சனால தான் ஜெயலலிதா ஜெயித்தாங்க. ஆனால் ஜெயலலிதா வந்து தன்னை முன்னிறுத்தினாங்க. அந்த சூழ்நிலையில் 96 தோல்விக்கு பிறகு விஜயகாந்த் என்ட்ரி பண்ணும்போது தன்னை கருப்பு எம்ஜிஆர்னு முன்னிலைப்படுத்தவும் மதுரை மத்திய மதுரை மேற்கில் அவங்களுக்கு வாக்கு வங்கி குறைஞ்சிது. அப்போ எம்ஜிஆர் எம்ஜிஆர் எம்ஜிஆர்னு ஜெயலலிதா எம்ஜிஆர் எம்ஜிஆர்னு சொல்கிறாங்கன்னு துக்ளக்கிலே வந்து எம்ஜிஆரை சொல்லி தான் ஜெயலலிதா ஜீவிக்க முடியும்னு ஒரு கார்ட்டூனே போட்டு கிண்டல் பண்ணாப்பில் ஷோவே வந்து ஜெயலலிதாவை கிண்டல் பண்ணி கார்ட்டூன்லாம் போட்ட சூழலெல்லாம் வந்தது. அதற்கு பிறகு ஜெயலலிதா எமர்ஜ் ஆகிட்டாங்க. திராவிட இயக்கம் செய்யாத வரலாறாட்டு கொஞ்சம் மாற்றுக் கட்சிக்காரங்களுக்கு இரவல் வேட்பாளர்களுக்கு ரிட்டையர் சின்னத்தை கொடுத்து அவங்க பெரிய வெற்றி பெற்றாங்க. 2014 பெரிய வெற்றி பெற்றாங்க. அது ஜெயலலிதா வரலாறு. அது அடுத்தபடி இன்றைக்கி கமலஹாசன் களத்துக்குள்ளே புகுந்து ஜெயலலிதா ரிஃப்ளெக்டர் குளோரி தான், எம்ஜிஆர் தான் ஃபவுண்டர் லீடருங்கிறத கொண்டு வர்றாப்பில். இதே ஜெயலலிதா வந்து சசிகலா அதிமுக சட்டமன்ற கட்சி தலைவராக இருக்கும்போது எல்லாருமே விட்டுட்டு போயிட்டாங்க. ஜெயலலிதா டம்மி, ஜெயலலிதாவுக்கு ஒன்றும் தெரியாது, ஜெயலலிதா பொம்மை, பொம்மலாட்டம் மாதிரி நடராஜன் சசிகலாவும் தான் ஜெயலலிதாவை ஆட்டி படைச்சாங்கன்னு சொல்லும்போது ஆமாம் ஆமான்னு தான் எல்லாரும் போனாங்க. அந்த டைமில் மதிப்புக்குரிய ஐயா திவாகரன் அவர்கள் வந்து இது அவாளி வாழ் திமுக இல்லை அதிமுகன்னு சொல்லும்போது நான் தான் கேட்டேன், பாப்பாத்தி பாப்பாத்தி தான் அசைக்க முடியாதுன்னு சொல்லும்போது எங்கேயா போயிருந்தீங்க, கோமாவிலையா இருந்தீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டேன்.
இது இது வரலாறு. நம்ம நம்ம பதிவு பண்ணால் தான், வெளிப்படையாக நம்ம கேட்டால் தான். இன்றைக்கி கமல்ஹாசன் வந்து ஜெயலலிதாவுக்கும் கமல்ஹாசனுக்கும் உள்ள ஏற்கனவே உள்ள பிரச்சனை எல்லாமே பண்ணி வச்சு எம்ஜிஆரை ப்ரொஜெக்ட் பண்ணி ஜெயலலிதாவை டவுன் பண்ணுன்னு நினைக்கிறாரு. அதில் கமல்ஹாசனுக்கு வெற்றி கிடைச்ச ஒரு பார்வை தான் அந்த இடத்துல தெரியுது. அதிமுககாரங்களும் எம்ஜிஆரை பற்றி பேசக்கூடிய அளவுக்கு வந்துட்டு எம்ஜிஆர் ஃபவுண்டர் லீடர், ஜெயலலிதா அக்யூர் லீடர்ஷிப் தான், அக்யூர் லீடருக்கு வந்து ரிஃப்ளெக்டர்களுடைய தான் ஃபவுண்டர் லீடர் வந்து 30% 30.3% அவருக்கு ஃபவுண்டர் லீடராக அவர் கிடச்சி இவங்க அந்த செல்வாக்கை தன் பக்கம் எடுத்துக்கிட்ட ஒரு அக்யூர் லீடர் தான் ஜெயலலிதாங்கிறது வந்து இன்னைக்கு நிரூபணம் ஆகக்கூடிய அளவுக்கு எம்ஜிஆரை பற்றிய ப்ரொஜெக்ஷன் வருது. கமல்ஹாசன் என்ன காரணத்துக்காக எம்ஜிஆரை சொல்லி ப்ரொஜெக்ட் பண்ணி எம்ஜிஆருக்கு குட்வில்ல தனக்கு எடுத்து திரையுலகில் சேர்ந்த ஒருத்தர், அவர் அதிமுககாரராக தான் ஆட்சிக்கு வந்தார், திமுக பொருளாளர் தான் வந்தார். மற்ற வெளி ஓட்டு அவர் கிடைச்சது ஒரு 4-5% ஓட்டு தான். நியூ ஓட்டு வந்து அவருக்கு 4-5% தான் கிடச்சிருக்கும். மற்றபடி அடிப்படை திமுக ஓட்டு தான் கிடைச்சிது. நியூ ஓட்டர்ஸ் வந்து விஜயகாந்த் கூட எம்ஜிஆரோட அதிகம் கிடச்சி 8% கிடச்சிது. எனிவே சினிமா ஹீரோவாக நம்பர் ஒன்னாக இருந்து ஆட்சிக்கு வந்தனால கமல்ஹாசன் வந்து ஒரு சினிமா ஹீரோங்கிற அடிப்படையிலையும் எம்ஜிஆருக்கு எதிர்ப்பு இல்லைங்கிற அடிப்படையிலையும் எம்ஜிஆரை முன்னிறுத்தி பண்ணுறாரு. சீமான் இதில் எதிர்வினையாக்குறாருன்னா சீமானும் கமல்ஹாசனும் போட்டியாளர் தான், களத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு ஒரு கட்சிக்கு இன்னொரு கட்சி போட்டியாளர் தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எம்ஜிஆரை கமல்ஹாசன்னா நம்ம ஏன் போட்டிக்கு எம்ஜிஆரை பற்றி சொல்லணும்? எம்ஜிஆர் ஆட்சி ஊழல் ஆட்சி, எஸ்டிஎஸ் எம்ஜிஆர் மேலே ஊழல் புகார் கொடுத்தாரு, எம்ஜிஆர் ஊழல்வாதி, கருணாநிதி மூடன கள்ளு சாராய கடைகளை எம்ஜிஆர் திறந்தார், சாராய வியாபாரிகளை வளர்த்து விட்டார் எம்ஜிஆர், எம்ஜிஆர் முல்லைப்பெரியார் வந்து மலையாளிங்கிறனால கேரளாவுக்கு விட்டு கொடுத்துட்டு போயிட்டாருன்னு இவர் தமிழ் தமிழர்னு சொல்லக்கூடியவர் எம்ஜிஆர் மலையாளினே அடிக்கிறாரு. எம்ஜிஆர் ரசிகர்கள் ஓட்டை இவர் பொருட்டாக நினைக்கல, விஜய் ரசிகர்கள் ஓட்டை இவர் பொருட்டாக நினைக்கல. ஒரு 4% உள்ள கட்சி வர்றது வரட்டு, கம் வாட்மே கிடைச்சா கிடைக்குது கிடைக்கலான்னு அங்கமானி அவருக்கு போயிட்டு இருக்கிறார். கமல்ஹாசன் எம்ஜிஆர் சொன்னால் கிடைக்கும்னு நினைக்கிறாரு, எம்ஜிஆர் எதிர்த்தாலும் எனக்கு கிடைக்கும்னு சீமான் நினைக்கிறார். ஸோ கமல்ஹாசன் வர்சஸ் சீமானுங்கிறது கமல்ஹாசன் ப்ரோ எம்ஜிஆர் பண்ணி வாக்களை பெறலான்னு நினைக்கிறாரு, சீமான் ஆண்டி எம்ஜிஆர் பண்ணி வாக்களை பெறலான்னு நினைக்கிறார். அரசியலில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கணக்கு போட்டு தங்களோட வாக்கு வங்கியை கூட்டத்துக்கு தான் பண்ணுவாங்க. அது எது தங்களுக்கு தோதா இருக்குமோ அதை வந்து கமல்ஹாசனும் சீமானும் செய்கிறாங்க. நம்ம கமல்ஹாசன் சீமானில் யாருக்கு அதிக ஓட்டுங்கிறது 2021 பார்த்துக்கலாம். சரி, இப்போ வந்து அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அன்வர் ராஜா, கே பி முனுசாமி போன்றவங்களாம் பாஜக வந்து அதிமுகவுக்கு மறைமுகமாக நெருக்கடியை கொடுக்குன்னு வெளிப்படையாக பேசிட்டு வராங்க. இதே சமயம் நேற்று நடந்த கூட்டத்தில் ஓபிஎஸ் வந்து பாஜகவால் தமிழருக்கு கிடைத்த நன்மைன்னு பேசுகிறாரு. இப்படி இருக்க சூழல் அதிமுகவில் வந்து பாஜகவை ஆதரிப்பவர்கள் ஒரு சூழலாகவும் எதிர்ப்பவர்கள் ஒரு சூழலாகவும் இருப்பாங்க, இல்லை எந்த அணி சார் பலமாக இருக்குது? இன்னொரு கேள்வி என்கிட்ட இருக்குது, பாஜக வந்து அதிமுக கூட்டணியில் இருக்கிறத பாஜக தொண்டர்கள் விரும்புகிறாங்களா, பாஜகவுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் விரும்புகிறாங்களா சார்? பாஜக வந்து அதிமுகவில் நல்ல சீட்டை வாங்கிட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. அவங்களும் 8 இடத்துல உள்ள கட்சி தான், காலி ஸ்பேட் எஸ்சி ஸ்பேட். எனக்கு மோடி பெரிய பிரதமர், இந்தியாவில் பெரிய அளவில் புகழ் பெற்றுட்டுருக்காரு, இன்னும் அவர் தான் இந்தியாவில்ங்கிற எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. பட் தமிழக பாஜக இங்கே 8 இடத்துல தான் இருக்குங்கிறதும் யதார்த்தமான உண்மை. 7 இடத்துல கமல்ஹாசன் இருக்கிறாரு. ஸோ அவங்களுக்கு வந்து தனிச்சு போட்டியிடணுங்கிறது தான் அகில இந்திய பாஜகவோட விருப்பம். ஆனால் தமிழகத்தில் உள்ள பாஜக தலைவர்கள் வந்து அதிமுக கூட்டணியோட பொருளாதார பலத்தோட எம்எல்ஏ ஆயிடலாங்கிற எண்ணத்தில் தமிழ்நாட்டில் உள்ள பாஜக தலைவர்கள் வந்து விரும்புகிறாங்க. அரசியல் அப்படி தான் இருப்பாங்க, ஒவ்வொருத்தரும் தங்கள் நிலைப்பாட்டிலேருந்து தங்களுக்கு இது லாபமோ அதை தான் பார்ப்பாங்க. இதுதான் வந்து பாஜகவோட நிலமங்கும் போது தனித்து போட்டியிட முடியுமா முடியாதாங்கிறதுல பாஜகவுக்கு ஒரு சிக்கல் இருக்குது. ரஜினி கட்சி ஆரம்பித்த பிறகு அவர் 214 தனித்து போட்டிட்டுருவாரா அல்லது அலையன்ஸ் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணுவாராங்கிறதும் தெரியலை. இதுவும் வந்து கண்ணை மூடிட்டு ரஜினி பாஜக ஆப்ஷன் பேசுகிறவங்க இல்லை, நான் மாறுபடுறேன், அது நான் இல்லைன்னு சொல்ல வரல, ஆமான்னு சொல்ல வரல. ரஜினி 214 தனிச்சுன்னு சொல்லிட்டாருன்னு வைங்க, எனக்கு வந்து ஜாதி மதம் கடந்த ஆன்மீகம்னு, அப்போ பாஜகவுக்கு அதிமுக ஆப்ஷனும் வராது. ஆனால் இன்றைக்கி ரஜினி வந்து என்ன முடிவுன்னு தெரியாதனால சான்ஸ் எடுக்க வேண்டாங்கிற ஒரு சூழ்நிலை தான் அதிமுகவும் வந்து டக்குன்னு வந்து பாஜக கூட்டணிங்கிறத இபிஎஸ் ஓபிஎஸ் வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன சீட்டுங்கிறதுக்காக ஓடிட்டுருக்கு. இதுதான் யதார்த்த நிலமை. ஏற்கனவே நான் சொன்ன நிலமை தான் இதில் இருக்குது. இதில் அவருக்கு லாபமாக இவருக்கு அவர் லாபமானா எல்லாருக்கும் தேவை தான் இருக்குது. தேவைக்கு தான் எல்லோரும் அரசியல் பண்ணுறாங்க. என்னென்ன தேவைங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். நஷ்டப்படுறதுக்கு யாரும் அரசியல் பண்ணலை, லாபப்படுறதுக்கு தான் எல்லோரும் அரசியல் களத்துக்குள்ளே நிற்கிறாங்க. பாஜக தங்களுக்கு லாபம்னு சொன்னால் அதில் வந்து அதிமுகவுக்குள்ளே இருபட கருத்து இருக்குது. பாஜக ஒரு லிமிட்டோட தேவைன்னு எடப்பாடி நினைக்கிறாரு, லிமிட்டை தாண்டி தேவைன்னு பன்னீர்செல்வம் நினைக்கிறார். அது உண்மைதான். ஒரு அளவோட பாஜக தேவைன்னு நினைக்கக்கூடியவங்களுக்கும் அளவுக்கு அதிகமாக பாஜக தேவைன்னு நினைக்கக்கூடிய ரெண்டு தன்மை தான் அதிமுகவில் இருக்குது. ரெண்டு தரப்புமே பாஜக தேவைன்னு நினைக்கிறாங்க. ஒரு தரப்பு அளவோட தேவைன்னு நினைக்கிறாங்க, இன்னொரு தரப்பு அளவு கடந்து தேவைன்னு நினைக்கிறாங்க. அளவு கடந்து தேவைன்னு நினைக்கக்கூடிய தரப்பு பன்னீர்செல்வம் தரப்பு, அளவோட தேவைன்னு நினைக்கக்கூடிய இபிஎஸ் தரப்பு. இதுதான் அதிமுகவுக்குள்ள இன்றைக்கி நல்லது. சரி, சமீபத்தில் அமைச்சர் சி வி சண்முகம் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார், ஸோ அதிமுக சின்ன முடக்கப்பட வாய்ப்பு இருக்குது, அதிமுகவிற்கு தலைவர்கள் துரோகம் செய்யலாம், தொண்டர்கள் செய்ய மாட்டாங்கன்னு சொல்கிறார். யார் சார் துரோகின்னு சி வி சண்முகம் சொல்ல வராரு? அதிமுக சின்ன முடக்கப்படுதுன்னா இபிஎஸ் ஓபிஎஸ் ரெண்டு வரும் ஒன்றா இல்லைனா சின்ன முடக்கப்படும். ரெண்டு வரும் ஒன்றா கையெழுத்து போட்டு கொடுத்தா தான் சின்னம் கிடைக்கும். அந்த கையெழுத்து இல்லாமல் ஒருத்தர் கையெழுத்து இல்லைனா அந்த சின்னம் கிடைக்காது. நான் தான் தமிழ்நாட்டில் நம்ம காலகாலமாக சொல்லிகிட்ருக்கேன்,
இபிஎஸ் ஓபிஎஸ் ரெண்டும் ரெட்டை கையெழுத்து போடக்கூடிய உரிமை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டாங்க, யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டாங்கிறத நான் அழுத்தி அழுத்தி சொல்லிட்டுருக்கேன். அதுதான் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்குது. ஏதோ சசிகலா வந்தால் விட்டு கொடுத்துருவாங்கங்கிற போகிற மாதிரி நிறைய பேர் சொன்னீங்க. நீங்கள் சொன்னதெல்லாம் தப்பாயிட்டு இல்லையா? இப்போ சசிகலா கட்சிக்குள்ளே விட மாட்டாங்கன்னு நாம் சொன்னோம் இல்லையா? அதான சரியாக இருக்குது. நிச்சயமாக அவர் சொல்கிறது வந்து ரெட்டையில் சின்னம் உடஞ்சிடக்கூடாது, யாரும் அதுக்கு பிரச்சனை ஏற்படுத்திடக்கூடாதுங்கிறதுக்காக ப்ரியம்ட் பண்ணுறதுக்காக சொல்கிறாரு. யாரும் வந்து அதை உடைச்சிட்டு அதிக லாபம் கிடைக்கிற மாதிரி யாருக்கும் இல்லை. அதை உடைக்காமல் ஒன்றா இருந்து போகிறதான் ரெண்டு வருக்கும் லாபம். யுனைடெட் தேமேவின் டிவைடட் தேவில் ஃபாலுங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன். இபிஎஸ் ஓபிஎஸ் ஒன்றா இருந்து போகிறது தான் இபிஎஸ்க்கு லாபம், ஓபிஎஸ்க்கு லாபம். அதை புரிஞ்சுட்டு தான் ரெண்டு வரும் நகர்றாங்க. நிச்சயமாக ஓபிஎஸ்க்கு அந்த ரெட்டையில் கழுத்து போடக்கூடிய உரிமை இருக்குங்கிறத கருத்தில் கொண்டு தான் இந்த பிரச்சார கூட்டத்திலே ஓபிஎஸ்க்கு உரிய மரியாதை கொடுத்து இபிஎஸ் அதை கையாண்டார். இபிஎஸ் வெற்றி பெற நினைக்கும் போது எல்லாரையும் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் பண்ணணும். காம்ப்ரமைஸ் பண்ணுறதில் கோட்டை விட்டார்னா அதில் சில பாதிப்புகள் அவருக்கு வரும்னு அவருக்கும் தெரியும். நிச்சயமாக காம்ப்ரமைஸ் பண்ணுறதில் கோட்டை விட்டால் பாதிப்பு வரும்னு இபிஎஸ்க்கும் தெரியும். ஸோ இபிஎஸ்ஸும் அதை புரிஞ்சுக்கிட்டு தான் தன்னோட நகர்வுகளை ஹீஸ் மெஷரிங் ஹீ ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி பண்ணுறாரு. ஓபிஎஸ்க்கு அந்த ஹோல்டு இருக்குது. இவர் சிவி சண்முகம் சொல்கிறது மூலமாக அப்படி ஒரு நிகழ்வு நடக்கக்கூடாதுங்கிறதுக்கான முன்னெச்சரிக்கையாக சிவி சண்முகம் பேசுகிறார். சமீபத்தில் பாஜகவுடைய தலைவர்கள் என்ன பேசுகிறாங்கன்னா கூட்டணி ஆட்சி வேணும்னு பேசுகிறாங்க. இரட்டை இலை சின்னத்தை ஓபிஎஸ்ஸை வச்சு முடக்க வச்சு கூட்டணி ஆட்சி பண்ணுறதுக்காக தான் இப்படி பண்ணுறாங்கன்னு ஒரு சில அரசியல் திறனாளிகள் சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு சார் உண்மை? இல்லை, ஓபிஎஸ் தனக்கு லாபம் இல்லாத மூவை எப்படி பண்ணுவார்? இபிஎஸ் கூட போகிறதே தனக்கு லாபம்னு சொன்னால் அதில் தானே கண்டிப்பு பண்ணுவார். அரசியலில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆப்ஷனை பார்ப்பாங்க. இதே ஓபிஎஸ்ட்டாக நான் சொன்னேன், நீங்கள் ரிசைன் பண்ணலைன்னா நீங்கள் தான் கண்டிப்பு பண்ணுவீங்கன்னு சொன்னேன். அவர் ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளண்டராக ரிசைன் பண்ணிக்கிட்டு இன்றைக்கி நம்பர் டூ ஆட்டு இபிஎஸ்ட்டு வந்திருக்காரு. யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு ஒரு யதார்த்தமான அரசியல்வாதி. 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நம்ம தனித்து போகிறத விட இபிஎஸ்கிட்ட சேர்ந்து போகிறதுனால இந்த அளவுக்காக நமக்கு அரசியல் அனுகூலமும் முக்கியத்துவம் கிடைக்கும்னு ஒரு முடிவெடுத்தார். ரிசைன் பண்ணது ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளண்டருங்கிறத நான் தான் அப்போயே சொல்லியிருந்தேன். அவர் ரிசைன் பண்ணாதவரை அவர் யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னேன். அதே தான் எடப்பாடியும் சொன்னேன். எதிர் எடப்பாடி ஆர் எலெக்ஷன், எடப்பாடி ராஜதந்திரி, டூ தேர்ட் இருந்தால் தான் எடப்பாடி பண்ண முடியும். எடப்பாடி அதை சூடாக புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி ஒரு கருணாநிதி ஜெயலலிதா மாதிரி ஒரு தலைவர் ஆகக்கூடிய அளவுக்கு எடப்பாடி தன பொசிஷன் பண்ணி மேலே வந்துட்டு நிற்கிறாரு. ஓபிஎஸ் வந்து அதில் முதல்ல கோட்டை விட்டுட்டார். இப்போ வந்து தன்னோட பொசிஷனை விடக்கூடாதுன்னு ஓபிஎஸ் நினைக்கிறார். தன்னோட பொசிஷனை தற்காக்கிறதுக்கு அவர் போராடுறாரு. அப்படியே பொசிஷனை தற்காக்கிறது பண்ணக்கூடிய அரசியலில் வந்து பாஜகவை பயன்படுத்திக்கிறாரு. பாஜகவுக்கு அவர் பயன்படுவார் நீங்கள் கண்ணை மூடிட்டு எப்படி ஒரு கணக்கு போட முடியும்? அவரும் பாஜகவை பயன்படுத்திட்டு அதிமுகவில் தன்னை பலப்படுத்துறாரு. அதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. ரஜினியை அவுட் ஆஃப் பயன்படுத்தி அதிமுகவில் தன்னை பலப்படுத்துறத நடத்திட்டு இருக்கிறாரு. இதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. இதில் நீங்கள் ஓ யூ ஆர் ரஷிங் டு கன்க்ளூஷன்ஸ். இன்னைக்கு நடக்கிறது என்ன? ரஜினிகாந்த், பாஜக இதெல்லாம் பேச்சை பயன்படுத்தி தன்னை அதிமுகவில் பலப்படுத்த பார்க்குறாரு. நிச்சயமாக நேற்று நடந்த கூட்டத்தில் பன்னீர்செல்வம் ஒரு முக்கியத்துவம் பெற்றிருக்காருனா ரிட்டைலில் அவருக்கு எழுத்து போடக்கூடிய உரிமை, ரஜினி பாஜக போன்ற சக்திகளை அவர் பயன்படுத்தக்கூடிய அவரோட அரசியல் நகர்வு. அதனால் இவர் வந்து கொட்டி கவுத்துருவார், எதிராக போயிடுவார், இதாக போயிடுவாருன்னெலாம் ஒருத்தரை வந்து நம்ம அவசரப்பட்டு முடிவெடுக்காண்டா அது போக போக பார்ப்போம். சார், ஒருவேளை அதிமுக இரட்டை இலைச்சனை முடக்கப்பட்டால் அதிமுகவுக்கு விழுகிற ஓட்டு கிடைக்குமா, அதிமுக சஸ்டெயின் ஆகுமா சார்? எங்க அதெல்லாம் இப்போ நம்ம ரொம்ப ஒன்றும் ஃபார் பட்ஜெட்டாக வந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி ரிட்டைலர் அவங்கள்ட்ட இருக்குது. ரிட்டைலில் கையெழுத்து போடக்கூடியமே இபிஎஸ் ஓபிஎஸ்ட்டாக இருக்குது. அவங்க ரெண்டு பேருமே ரிட்டைலர் தேவைன்னு எல்லாருமே நினைக்கிறாங்க. ரிட்டைலில் கையெழுத்து போடக்கூடிய உரிமையால் இந்த ஓபிஎஸ்க்கு வந்து ஒரு கட்சியில் வந்து இபிஎஸ் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்னாலும் ஓபிஎஸ்க்கு ஒரு மரியாதை இருக்குது. ஓபிஎஸ் வந்து ஒரு நெடுஞ்சலியம் இல்லை. இதான உண்மை. இந்த நிலமை இன்றைக்கி போயிட்டுருக்குது. நாளைக்கு அது என்ன சூழ்நிலை வருது, எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ரிட்டைலர் சின்னம் கொஞ்சம் வெயிட்டான சின்னம் தான். சின்னம் மட்டுமே அது போதாது. ஜெயலலிதாவே தோத்துருக்குறாங்க, ரிட்டைலர் தோத்துருக்கு. அதுதான் பலமுறை நம்ம சொல்லியிருக்கோமே. எம்ஜிஆர் 80ல் 2 MP சீட்டு தான் வந்தார். கோபிச்செட்டிப்பாளையம் சிவகாசி தான் ஜெயித்து நம்ம சொல்லியிருக்கோமே. என்றாலும் சேவலில் தோற்ற ஜெயலலிதா ஜானகி விட்டுட்டு போய் ரெட்டப்புறா போய் சேவலும் போய் ரெட்டையில் வந்த பிறகு அவங்க வெற்றி பெற்றனால அந்த சிம்பலுக்கு வந்து ஒரு வெயிட் இருக்குது. ஜெயலலிதா சேவலில் ஜெயிக்கலாம், ரெட்டையில தான் ஜெயித்தாங்கும் போது ரெட்டையில சின்னத்துக்குன்னு ஒரு வெயிட் இருக்குது. அந்த வெயிட்டை அந்த கட்சிக்காரங்க நம்புகிறாங்க. பட் அந்த வெயிட்டே ஒன்றும் எல்லாத்துக்கும் போதுமானதில்லை. அந்த வெயிட் வந்து ஒரு அடிஷ்னல் வெயிட்டு. அந்த அடிஷ்னல் வெயிட்டு போகாண்டான்னு தான் எல்லாரும் நினைப்பாங்க. சார், சமீபத்தில் திமுகவுடைய இளைஞரை செயலாளர் உதயநிதி வந்து காடுவெட்டி குரு ஃபோட்டோக்கெலாம் போய் மலையெல்லாம் போட்டு இணக்கமாலாம் இருக்கிறதா காட்டிக்கிட்டாரு. ஸோ காடுவெட்டி குரு அவங்க மகன் அவங்க சப்போர்ட் இல்லாமலே கடந்த எம்பி தேர்தலில் வந்து வன்னியர்பேட்டில் ஜெயிச்சிருக்காங்க, தருமபுரியில் ஜெயிச்சிருக்காங்க, வட மாவட்டங்களில் ஜெயிச்சிருக்காங்க. அப்படி இருக்க சூழல காடுவெட்டி குருவோடைய மகனுடைய ஆதரவு வந்து நிச்சயமாக திமுகவுக்கு தேவைப்படும் நினைக்கிறீங்களா? பார்லிமெண்ட் தேர்தலில் வட மாவட்டங்களில் திமுக ஸ்வீப் பண்ணுன்னு நான் சொன்னேன். ஸ்டாலின் வந்து கருணாநிதியோட எஃபெக்டிவாக பொலிட்டிக்ஸ் பண்ணார். 33,000 ஓட்டு எடுத்த பாரிவேந்தர் உடையார் கம்யூனிட்டிக்கு கன்சாலிடேட் பண்ணுறாரு. 1.5 லட்சம் ஓட்டெடுத்த கொங்கு ஈஸ்வரனை வச்சு கொங்கு வேளாளர்களை தனக்கு ஆதரவாக திருப்புறாரு. அடுத்தபடியாக வந்து
0.7% சுமார் 3 லட்சம் ஓட்டு எடுத்த திருமாவளவனுக்கு 2 சீட்டை கொடுத்து இது ஒரு கேட்லிஸ்ட் போல்ஸாக இந்த 3 சக்தியையும் பிசிஐயும் எஸ்சியும் வச்சு அவர் களமாடுறாரு, அவர் ஸ்வீப் பண்ணுவாருன்னே. எல்லாரும் இந்த மோடி எதிர்ப்பு மோடி எதிர்ப்புன்னு அதை மட்டுமே இந்த கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டுக்காக எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. இந்த 3 நடந்ததுங்க, யாருங்க 33,000 ஓட்டுக்கு ஒரு எம்பி சீட்டு கொடுப்பாப்புல? ஸ்டாலின் கொடுத்தாருலாங்க. ஏன் கொடுத்தாரு? மூப்பனார் உடையார் 9,000 வாக்குகளையும் அப்படி கன்சல்டேட் பண்ணது கொடுத்தாருங்க. அதே மாதிரி கொங்கு ஈஸ்வரனுக்கு 1.5 லட்சம் ஓட்டுக்கு ஒரு எம்பி சீட்டு எப்படி கொடுப்பாங்க? அது கொங்கு வேளாளர்கள் ஓட்டு வந்து சேலம், தருமபுரி, நாமக்கல், கிருஷ்ணகிரி, திருப்பூர் இந்த இடத்துல வந்து பாட்டாளி மக்களுக்கு எதிராக தங்களுக்கு வரணுங்கிறக்காக கொடுத்தாருங்க. அதில் ஸ்டாலின் வந்து கோல் போட்டார். அதே மாதிரி வந்து 1% கீழே உள்ள விடுதலை சிறுத்தைகளுக்கு எப்படி 2 சீட்டை கொடுப்பாப்புல? அது கொடுத்தாப்புல, 7% ஓட்டு. இதனால் வந்து கன்சால்டேட் பண்ணி ஸ்டாலின் எடுத்தார். கருணாநிதியோட பெரிய சாதனை பண்ணார். கருணாநிதி பெறாத ஓட்டு 33% ஓட்டை ஸ்டாலின் இன்றைக்கி பெற்றிருக்கிறாரு. கருணாநிதி பெறாத 20க்கும் மேற்பட்ட எம்பிக்களை பெற்றிருக்காரு. வரலாறு சும்மா இந்த வரலாறு வந்து மோடி எதிர்ப்பில் இது பெற்றாருங்கெல்லாம் கருத்துக்குறவர்கள் மோடி மீது வன்மமும் காழ்ப்புணர்ச்சியும் உண்ட சில மதத்தை சார்ந்தவர்களின் கருத்துருவாக்கத்தில் வரக்கூடிய பொய்யானது போலியானது உண்மை நிலைமை வந்து ஸ்டாலினுக்கு தெரியும், அந்த அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் என்ன கேட்குறீங்க, இதற்கு பிறகும் ஏன் குருவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, சரி அரசியல் களத்தில் வந்து குருவுக்கு பையனுக்கு ஒரு எம்எல்ஏ டிக்கெட் ஒரு உதவி சீட்டில் கொடுக்குறனால என்ன கெட்டு போயிடும்? அது வந்து அவங்க கொடுப்பாங்க. அல்லது வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிர்கால அரசியலில் வந்து தான் ஒரு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் வர்றதுக்கு குருவோட சன் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி நினைக்கலாம். அவங்களுக்கு வந்து என்ன பார்க்காங்கன்னா, பாமக பெரிய ஃபோர்ஸு, பாமக 5.5% எடுத்த ஒரு கட்சி, அந்த கட்சியை நம்ம கூட்டணியில் சேர்த்தோம்னா 20 MP தாண்ட முடியாது. அது வந்து கருணாநிதி 2004 பண்ணி 14-15 MP தான் திருமாவளவனை கலத்தி விட்டுட்டு எடுத்தார். நம்ம திருமாவளவனை வச்சுக்கிட்டு உதயசூரியில் சீட்டு கொடுத்து அதிக எம்பிக்களை பெற்ற வியூகத்தை திமுக செய்தாங்க. அதே மாதிரி குருவோட சன் கனலரசனுக்கு உதயசூரியனில் ஒரு சீட்டு கொடுக்கலாம், அதுதான் அவங்களோட பார்வையாக இருக்கலாம். டாக்டர் ராமதாஸ் ஒரு ஃபோல்ஸு, ஆனால் அதற்கு எதிரான வாக்குகள் இருக்கிறதுனால இவங்களுக்கு உதயசூரியில் வரக்கூடியவங்களை சேர்த்துக்கிட்டு ஒரு அபண்டன் காஷன் நாட்டு மீண்டும் புரோவன்னியர் ஆண்டி ராமதாஸ் ஸ்ட்ராட்டஜியில் இன்னும் கொஞ்சம் புரோவன்னியர் ஓட்டுக்காக திமுக ஒரு வியூகம் எடுக்கலாம். பாராளுமன்ற தேர்தல் வேறு, சட்டமன்ற தேர்தல் வேறு. பாராளுமன்ற தேர்தலில் கிடைச்ச அதே வெற்றியும் அதே அணுகுமுறையும் வந்து சட்டமன்றத்தில் கிடைக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால் ஒரு அபண்டன் காஷனில் வந்து குருவுக்கு மகனுக்கு ஒரு சீட்டை கொடுக்கலாம், குருவுக்கு சென்னையில் ஒரு செலவு வைக்கிறது போன்ற விஷயங்களை பண்ணலாம். ஸோ அரசியல்னு வந்துட்டால் இதெல்லாம் சகஜம்தானே. பாமக கூட்டணி வந்து அது சக்தி, ஆனால் கூட்டணியில் அவங்களுக்கு சீட்டு கொடுக்க வேண்டியது இருக்கும், அது வந்து இவங்களுக்கு நஷ்டம். 20 MP கருணாநிதி தாண்டல, ஸ்டாலின் தாண்டி போயிட்டாருன்னா பாமக இல்லாமல் ஒரு வீகம் வச்சு பண்ணதில் தாண்டி போயிட்டாங்க. பாமக இல்லாத ஒரு வீகத்தில் குருவை பயன்படுத்துகிறாங்க. இது வந்து ஸ்ட்ராட்டஜிக்காக அப்படி தான் இருக்கணும். அடிஷ்னலாக ஒருத்தரை சேர்க்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. அடிஷ்னலாக குருவை சேர்த்தாலும் குருக்கு சன்னை சேர்த்தாலும் உதவி சின்னத்தெல்லாம் கொடுப்பாங்களே, தவிர தனி சின்னம் கொடுத்தெல்லாம் அவங்களுக்கு தனித்துவ அடையாளம்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு வேளையில் சீட்டு கொடுத்தா உதவி சூரியனில் தான் கொடுப்பாப்பில்ல. டாக்டர் ராமதாஸ் பெரிய போல்ஸ், அவர் தனித்தன்மையோட தனி சின்னத்தில் தான் நிற்பார். அதை விட இந்த மாதிரி உதவி சூரியனில் நிற்கவங்களை வச்சு களமாடுறது திமுகவுக்கு பலம், தன்னுடைய லீடர்ஷிப்புக்கு பலம்னு ஸ்டாலின் நினைக்கிறார். அவர் நல்ல வீகம் தான், அந்த வீகத்தில் 2019 ஜெயித்திருக்கிறார் ஸ்டாலின். அடுத்த கட்டத்தில் என்ன வராருங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி சார்.